பழமொழி நானூறு பாடலும் பொருளும் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து வரை பதிலுக்கு பதில் கண்டறிவார் போல கெளி இன்மை செய்வாரை பண்டறிவார் போலாது தாமும் அவரே போல் விண்டொறி மாற்றி விடுதல் அதுவன்றோ விண்டர்க்கு விண்டல் மருந்து இதனுடைய பொருள் நன்கு பழகியிருந்தும் இதற்கு முன் எப்போதும் பார்த்து இராதவர்களைப் போல நல்ல நட்புக்கு அழகு அல்லாதவற்றை செய்யும் சிலரை நாமும் அதற்கு முன் அவர்களை பார்த்து இராதது போல அதாவது அவர்கள் நம்மிடம் நடந்து கொண்டது போலவே நாமும் அவர்களிடம் நடந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகி வெளிவந்து விட வேண்டும் இதுதான் வஞ்சக நட்புக்கு வாய்ப்பான மருந்தாகும் இப்பாடலில் பழமொழி விண்டர்க்கு விண்டல் மருந்து என்பதாகும் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி இரண்டு பாம்புக்கு தலை மீனுக்கு வாள் பெரிய நட்டார்க்கும் பகைவர்க்கும் சென்று திரிவு இன்றி தீர்ந்தாற்போல் சொல்லி அவருள் ஒருவரோடு ஒன்றி ஒரு படாதாரே இருதலை கொல்லி என்பார் இதனுடைய பொருள் பெரிய அளவில் அன்பு காட்டி தம்முடன் நண்பராக இருந்தவருக்கும் அவருடைய பகைவருக்கும் நடுவில் போய் அந்த இருவருக்கும் மிகவும் வேண்டியவர் போலவும் விரும்பப்படுபவர் போலவும் தம்மை சொல்லிக்கொண்டு அவ் இருவர் இடையையும் பேதம் உண்டாக்கி அவ் இருவர் நட்பை பிரித்தும் அவ் இருவரோ இவரோடு மனம் ஒப்பி போக முடியாதபடியும் நடக்கும் தீயவர்கள் இரண்டு பக்கமும் எரிகின்ற கொள்ளிக்கட்டை போன்றவர்கள் ஒரு பக்கம் எரிந்தால் கொள்ளியை மறுபக்கம் தொட்டு தூக்கலாம் இரு பக்கமும் எரிகிற கொள்ளியை எடுக்க இயலாது அதை தொடாது விட்டுவிட வேண்டும் என்பதை விளக்கும் இப்பாடலில் பழமொழி இருதலை கொல்லி என்பதாகும் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி மூன்று ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பேருலையுள் பெய்த அரிசியை வெந்தமை ஓர் மூளையாலே உணர்ந்தாங்கு யார் கண்ணும் கண்டதனால் காண்டலே வேண்டுமாம் யார் கண்ணும் கண்டது காரணம் மாறு இதனுடைய பொருள் பெரிய உலை பானைக்குள்ளே சோறு சமைக்க போட்ட அரிசி வெந்துவிட்டதா என்பதை பார்க்க ஒரு அகப்பையாலே கொஞ்சம் வெந்த அரிசியை எடுத்து கையில் நசுக்கி பார்த்து அது பதமாக சோறாக வெந்துவிட்டதா என்பதை அறிவார்கள் போல ஒருவரிடம் உள்ள நற்பண்புகளை அவரிடம் காணும் ஒரு சில பண்பு நலன்களை கொண்டே பகுத்து அறியலாம் எவரிடத்திலும் கண்ணறிய காணப்படுகிற பண்புகளை கொண்டே அவரின் மற்ற குண நலன்களையும் உயிர் ஒன்றே உரிய வழி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் உயர் பண்புக்கு உரைகளாக ஒரு செயல் போதும் என்பதை விளக்கும் இப்பாடலில் பழமொழி கண்டது காரணம் ஆமாறு என்பதாகும் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி நான்கு தவறு செய்தவன் தப்ப முடியாது யாம் தீய செய்த மலை மறைத்தது என்று எண்ணி தாம் தீயார் தம் தீமை தேற்றாரால் ஆம்பல் மண இல் கமழும் மலி திரை சேர்ப்ப கணையினும் கூறியவாம் கண் இதனுடைய பொருள் ஆம்பல் பூக்கள் திருமண வீடு போல பூத்து மனம் பரப்பும் அலைகள் நிறைந்த கடற்கரை பட்டினத்து காவலனே நாம் செய்த மலை போன்ற தவறுகளை மறைத்து விட்டோம் என்று நினைத்துக்கொண்டு தீயவர்கள் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருப்பார்கள் திருந்தவே மாட்டார்கள் அம்பை விட கூர்மையானது கண் எவர் கண்ணிலாவது அத்தீமை பட்டிருக்கும் அதன் மூலம் ஒரு நாள் அது வெளிப்படும் அல்லது அகத்தின் அழகு முகத்தில் தெரிய கள்ள உள்ளத்தின் கபட பார்வையை கண் காட்டி கொடுத்துவிடும் என இருவகையாலும் பொருள் கொள்ளலாம் இப்பாடலில் பழமொழி கணையினும் கூறியவாம் கண் என்பதாகும் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஐந்து அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும் வெள்ளம் வரும் காலை ஈரம்பட்ட அக்தே போல் கள்ளம் உடையாரை கண்டே அறியலாம் ஒள்ளமர் கண்ணாய் ஒளிப்பினும் உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம் இதனுடைய பொருள் ஒளி பொருந்திய கண்களை உடைய பெண்ணே ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுப்பதற்கு முன்பாகவே அது வரும் வழியெல்லாம் தரை ஈரங்காத்து நீர்க்கசிவு கசிவு தோன்றும் இதேபோல குற்றம் புரிந்தவர்களை அவர்களின் முகக்குறிப்பை கொண்டே தெரிந்து கொள்ளலாம் என்னதான் மறைத்தாலும் உள்ளத்துள் உள்ளதை முகம் தெளிவாக காட்டிவிடும் உள்ளத்தில் மறைத்தாலும் கள்ளத்தனத்தை முகம் காட்டி கொடுத்து விடும் என்பதை விளக்கும் இப்பாடலில் பழமொழி உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம் என்பதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி இதில் ஆல் கிராஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி